நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெர்ப்ளஸ் பணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனலில் ஒளிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சி புஷ்பா திரைப்படத்தின் முன்னோட்டம் பத்திரிகையாளர் சந்திப்பு. இந்த நிகழ்ச்சியை வந்து சென்னை அண்ணா நகரில் உள்ள பிவிஆர் திரையரங்கில் கோலாகலமாக பிரம்மாண்டமாக நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 500 மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் இது கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்டு விழாவில் அல்லு அர்ஜுன் அவர்களிடம் நேரடியாக கேள்விகளை லாங்குவேஜ் வாரியாக, அதை தெலுங்கை சேர்ந்தவர்கள், தமிழை சேர்ந்தவர்கள், மலையாளத்தை சேர்ந்தவர்கள், இப்போ கன்னடத்தை சேர்ந்தவர்கள், இப்படி மாறி மாறி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சார்பில் கேள்விகள்லாம் கேட்டாங்க. அத்தனை கேள்விக்கும் அவர் அமைதியாக பதில் சொன்னார். அதே மாதிரி இந்த படத்தோட இசைப்பாளர் டிஎஸ்பி ஸ்ரீ தேவி பிரசாத் அவர்கள், அவரும் பதில் சொன்னார். ஆர்பி சௌத்ரி அவர்கள் கலந்து கொண்டார். கலைப்புலி எஸ் தான் அவர்கள் கலந்து கொண்டார். திருப்பதி பிரசாத் அவர்கள் கலந்து கொண்டார். இப்படி பல்வேறுபட்ட பேர் கலந்து கொண்டு இந்த படத்தின் அல்லு அர்ஜுன் ஹீரோவை நடிச்சு அல்லு அர்ஜுன்லேருந்து இந்த படத்தின் இயக்குனர் அத்தனை பேருமே பாராட்டி பேசினார்கள். இந்த ஆண்டின் எதிர்பார்ப்பு மிக்க படங்களில் ஒன்றாக, ரசிகர்கள் பெரும் ஆர்வத்துடன் எதிர்பார்க்கும் படைப்பாக இந்த புஷ்பா படம் விளங்குகிறது. இதில் தி ரைஸ் ஸ்டைலிஷ் ஸ்டார் அல்லு அர்ஜுன் நடிப்பில் சுகுமார் இயக்கத்தில் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் மற்றும் முட்டம் செட்டி மீடியா இணைந்து புஷ்பா தி ரைஸ் பாகம் 1 தயாரித்துள்ளனர். லைக்கா புரொடக்ஷன் படத்தை இணைந்து வழங்குகிறது. இத்திரைப்படத்தின் பெரும்பகு தமிழகத்தில் படம் பிடிக்கப்பட்டுள்ளது. தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னடம் ஆகிய மொழிகளில் ஒரே நேரத்தில் படமாக்கப்பட்ட இந்த அகில இந்திய திரைப்படத்தை தமிழகம் முழுவதும் ஸ்ரீ லட்சுமி மூவிஸ் வெளியிடுகிறது. தமிழ் பதிப்பின் முன் வெளியீட்டுக்காக தமிழ் சினிமா பிரபலங்களுடன் நடிகர் அல்லு அர்ஜுன் உட்பட படக்குழுவினர் சென்னையில் இன்று பத்திரிகையாளர் சந்தித்தனர். இந்நிகழ்வில் ஸ்ரீ லட்சுமி மூவிஸ் திருப்பதி பிரசாத் பேசும்போது, அல்லு அர்ஜுன், இசைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத், இயக்குனர் சுகுமார் அனைவருக்கும் வாழ்த்துகள். அல்லு அர்ஜுன் இங்கு சென்னையில் தியாகராய நகரில் தான் வளர்ந்தார். சென்னை சின்ன குழந்தையிலேயே ஒழுக்கத்தை சிறந்தவராக இருந்தார். இந்த படம் காட்டுக்குள் அதிகம் படமாகப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக வெற்றி படமாக இப்படம் இருக்கும். தமிழ் ரசிகர்களுக்கு இந்த படம் பிடிக்கும். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் என்றார். லைக்கா புரொடக்ஷன் சார்பாக தமிழ்குமரன் பேசும்போது, பிரம்மாண்ட படங்களை வழங்குவதில் லைக்கா புரொடக்ஷன் பெருமை கொள்கிறது. இந்த ஆண்டு மிகப்பெரிய வெற்றி படமான புஷ்பா படத்தை நாங்கள் வெளியிடுவது பெருமை. இது வெற்றி படம் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. படக்குழுவினருக்கு லைக்கா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் சார்பாக வாழ்த்துக்கள் என்றார். அடுத்து பாடலாசிரியர் மதன் கார்கி பேசும்போது, அவர் இந்த படத்துக்கு டைலாக் ரைட்டராக பணியாற்றிருக்கிறார். புஷ்பா படத்தில் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. இந்த படம் ஆரம்பிக்கும் போது நான் நிறைய படங்கள் வேலை பார்த்து கொண்டிருந்தேன், அதனால் மறுத்தேன். ஆனால் மறுநாள் அல்லு அர்ஜுனை ஆள் அனுப்பி நான் தான் வேலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவரின் அன்பால் தான் வேலை செய்ய ஆரம்பித்தேன். காட்டுக்குள் அவர்கள் இப்படத்தை எடுத்ததை பார்க்க பிரமிப்பாக இருந்தது. ஆக்ஷன் காட்சிகள் எல்லாம் அத்தனை அற்புதம் வந்திருக்கிறது. அல்லு அர்ஜுன் முழு படத்திலும் அவருக்கென பிரத்யேகமான உடல் மொழியை பின்பற்றிருக்கிறார். அது பார்க்க நன்றாக இருக்கிறது. ஒரு நேரடி தமிழ் படம் பார்க்கும் உணர்வை இப்படம் கொண்டு வரும்படி உழைத்திருக்கிறோம். தமிழில் நாயகனுக்கு ரா வராமல் இருந்தால் இப்படி இருக்கும் என புதிதாக மூச்சித்தோம். சேகர் டப்பிங் சார், சேகர் அந்த அல்லு அர்ஜுனுக்கு டப்பிங் பேசியிருக்கிறார். அதை அட்டகாசமாக பேசியுள்ளார். சுகுமார் மிக அழகாக இப்படத்தை இயக்கியுள்ளார். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இப்படம் பெரிய வெற்றியை பெறும். ராஷ்மிகா சின்ன சின்ன முகபானுகளிலும் அசைத்திருக்கிறார். பகத் நடிப்பு பெரிய அளவில் பேசப்படும். படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்று கூறினார். இயக்குனர் சிறுத்தை சிவா பேசும்போது, சினிமா பற்றி அனைத்து துறையும் தெரிந்து வைத்திருக்கிறார் அல்லு அர்ஜுன். அவர் சந்தித்தது மிக சிறந்த அனுபவமாக இருந்தது. அவரோடு பேச பேச எனக்கு சினிமா பற்றி அவர் சொன்னது பிரமிப்பாக இருந்தது. 3 மணி நேரம் அவரோடு பேசி கொண்டிருந்தேன். அப்போதுதான் அவருடைய திறமையெல்லாம் எனக்கு வெளிப்பட்டது. பாடல்கள் எல்லாம் மிக அற்புதமாக இருந்திருக்கிறது. தேவ் பிரசாத் இசையில் அசைத்திருக்கிறார். பாடல் கேட்க எவ்வளவு நன்றாக இருந்தது. ட்ரெய்லர் எல்லாம் சூப்பராக இருந்தது. படக்காட்சிகள் பார்க்கும்போதே வெற்றி உறுதியாக தெரிகிறது. அல்லு அர்ஜுனுக்கு தமிழ் இப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும் என்று வாழ்த்தினார். ஆர்பி சௌத்ரி அவர்கள் தயாரிப்பாளர் பேசும்போது, அல்லு அர்ஜுனை முதலில் பார்த்தபோது என்னடா உயரம் இல்லையே, எப்படி இந்த பையன் ஜெயிப்பான் என நினைத்தேன். ஆனால் இப்போது அவரது வளர்ச்சி பார்க்க பிரமிப்பாக இருக்கிறது. இன்னைக்கு அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு உயரத்தில் வளர்ந்திருக்கிறார். தெலுங்கை தாண்டி வடக்கிலும் மலையாளத்திலும் மிகப்பெரும் பிஸ்னஸ் வைத்திருக்கிறார். படம் ட்ரெய்லர் பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்கிறது. கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்று வாழ்த்தினார். தயாரிப்பார் கலைப்புலியஸ் தானு பேசும்போது, டீசர் பார்க்கிறேன், பாடல் பார்க்கிறேன், இப்படிப்பட்ட படத்தை நான் தயாரிக்க முடியவில்லையே என்ற ஏக்கம்தான் தோன்றியது. அப்படி பிரம்மாண்டமாக எடுத்திருக்கிறார்கள். அல்லு அர்ஜுன் தெலுங்கு ஹீரோ என்றாலும் தமிழ் பையன், தமிழாக வளர்ந்த பையன். பாடலில் தேவ் பிரசாத், இசை குழந்தை முதல் பெரியவர் வரை அனைவரையும் கவரும். அல்லு அர்ஜுனுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் தமிழ் இருக்கிறது. தமிழுக்கு வாருங்கள் என வரவேற்று வாழ்த்துகிறேன் என்றார். இசையம்பாளர் தேவ் ஸ்ரீ பிரசாத் பேசும்போது, எல்லோரையும் விட எனக்கு சந்தோஷம் என்னவென்றால்
அல்லுவர்ஜன் தமிழ் ஒருவர் தான். நாங்கள் சென்னையில் வளர்ந்த பசங்க, எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு அல்லுக்கு தமிழில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும் என்று தெரியும். அவர் தமிழில் இந்த படம் செய்வது எனக்கு தான் அதிக சந்தோஷம். இந்த படம் தெலுங்கில் எடுத்து தமிழில் டப் செய்வது நினைப்பீர்கள், ஆனால் கதை கேட்ட அன்றே நான் இது தமிழ் படம், நீங்கள் தெலுங்கில் எடுக்கிறீர்கள் என்று சொன்னேன். படத்தின் கதையில் உயிர் எல்லாம் தமிழில் பொருந்தி போகும். அல்லது அர்ஜுன் மிக சிறந்த உழைப்பாளி. இயக்குனர் சுகுமாருக்கு வாழ்த்துகள். வேலை பார்த்த நாங்களே ஆச்சரியப்படும்படி படத்தை செய்துள்ளார். படத்தில் ஒரு ஃபைட் செய்துள்ளார்கள், அது எப்படி சொல்வது என தெரியவில்லை. அதை ஃபைட் என்றே சொல்ல முடியாது. சினிமாவில் மிகச்சிறந்த ஆக்ஷன் காட்சியாக அது இருக்கும். இந்த படம் அல்லு அர்ஜுனை இந்திய நட்சத்திரமாக மாற்றும். இந்த படத்தில் அல்லு அர்ஜுன் தேசிய விருதை வெல்வார், சுகுமாரும் வெல்வார். இருவருக்கும் வாழ்த்துகள். பாடகர் பாடலாசிரியர் அனைவருக்கும் நன்றி. ஆண்ட்ரியாவுக்கு ஸ்பெஷல் நன்றி, அவங்க இந்த படத்தில் ஒரு பாடல் பாடியிருக்கிறாங்க. புஷ்பா உங்கள் எல்லோரும் வரும் என்று கூறினார் அல்லு அர்ஜுன் பேசியதாவது. மன்னிக்கணும், நான் தமிழ் பேசும்போது தமிழில் தப்பு இருக்கும். நிறைய வருஷம் ஆச்சு தமிழில் பேசி, ஆனாலும் தமிழில் தான் பேச போகிறேன். முதல்ல தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி. இங்கு வந்து வாழ்த்திய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மதன் காரிக்கு முதல் மிகப்பெரிய நன்றி. தேவி இந்த படத்தை கேட்டு இந்த படம் தமிழ் மாதிரியே இருக்கே என்றார். நானே தமிழ்தானே என்றேன். சௌத்ரி சார் வட இந்தியாவில் என்னை பற்றி பேசினார்கள், ஆனால் நம்ம ஊரில் நம்மை பேசவில்லையே என ஏக்கம் இருந்தது. அதை இப்படம் போக்கும், இது தமிழில் அப்படியே பொருந்தும். இப்படத்தை தமிழுக்கு ஏற்றவாறு மாற்றி தந்ததில் மிக முக்கிய பங்காற்றிய மதன் கார்த்தி சாருக்கு நன்றி, சுகுமார் சாருக்கு நன்றி. நான் ஹீரோவாக மாறினது ஆர்யா படத்தில் தான். பொது இந்த விடம் கேட்டேன், நான் எப்போதும் படம் செய்யலாம் என்று, ஆனால் நாம் சேர்ந்தால் நல்ல படமாக இருக்கணும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். இந்த படம் அவ்வளவு ஈஸி இல்லை. புஷ்பா படம் செய்வது 4 படத்தை செய்வது போன்றது, ஆனால் சுகுமார் மிக கடுமையாக உழைத்திருக்கிறார். மொத்த குழுமே காட்டுக்குள் மிக கடினமாக உழைத்திருக்கிறார்கள். தமிழில் ஜெயிக்க வேண்டும் என்பது எனது கனவு. இங்கு பாட்டு ஹிட்டு ஆனவுடன் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். தமிழில் ஜெயித்தால்தான் வாழ்வு முழுமையாகும். இங்கிருந்து என்னை பாராட்டினால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். புஷ்பா அதை செய்யும். ஐகான் ஸ்டார் சுகுமார் சார் தான் தந்தார். ஸ்டைலிஷ் ஸ்டார் அவர்தான் தந்தார். நான் வேலை செய்யும் போது யோசிக்க மாட்டேன், அது ரசிகர்கள் பிடிக்க வேண்டும் என்று மட்டுமே நினைப்பேன். அவ்வளவுதான். தமிழில் படம் செய்ய வேண்டும், தமிழ் இயக்குநரிடம் கேளுங்கள், நான் நடிக்க ரெடி. இந்த படம் சந்தன மர கடத்தலின் பின்னணியில் நடக்கும் புஷ்பாவின் கதை. அவ்வளவுதான், இதில் அரசியல் எல்லாம் இல்லை. படம் நல்லா வரணும் என்று நினைத்து தான் நான் டப்பிங் பேசவில்லை. இந்த படம் கேரக்டருக்கு மாறிய சவாலாக இருந்தது. லுக் செட் பண்ணவே எங்களுக்கு 4 மாதம் ஆனது. படம் வெளியான பிறகு இன்னும் நிறைய பேசலாம். இந்த படத்தில் அத்தனை விஷயம் இருக்கிறது. ஷூட்டிங் ஸ்பாட் போகவே 2 மணி நேரம் ஆகும். அங்கே லைட் இருக்காது, காட்டுக்குள் நிறைய கஷ்டங்கள் இருக்கும். எல்லாவற்றையும் கடந்து தான் படமாக்கியுள்ளோம். ராஷ்மிகா வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய நட்சத்திரங்கள் வித்தியாசமாக லுக்கில் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பகத் பாசில் அவர் நடிப்பதை பார்த்து ரசித்தேன். தமிழில் படம் போடினா என் வாழ்க்கை கம்ப்ளீட் ஆகும். எங்கள் அனைவரும் கொண்டாடும் படமாக இது இருக்கும் என்று சொன்னார். இந்த விழா மிக பிரம்மாண்டமாக நடந்தது. ரொம்ப அல்லு அர்ஜுன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார். அடிக்கடி நான் இங்கே தான் பிறந்தேன், தமிழ்நாட்டு தான் பிறந்தேன், தமிழ்நாட்டு தான் வளர்ந்தேன், தமிழ்நாட்டு மக்கள் என்னை ஏற்றுக்கணும், தமிழ் ரசிகர்கள் என்னை ஏற்றுக்கணும், அதுதான் என் வாழ்க்கை முழுமையடினு அடிக்கடி அவர் பேசினார். ரொம்ப ஹாப்பியாக பேசினார். அது பார்க்கவும் கேட்கவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப விழா பிரம்மாண்டமாக சிறப்பாக இருந்தது. இந்த விழாவில் கலந்து கொண்ட அத்தனை பேரும் இந்த படத்தோட பிரம்மாண்டத்தை பார்த்து ட்ரெய்லரை பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. எல்லாருமே குறிப்பிட்டு சொன்னாங்க, நிச்சயமாக அந்த படம் வெளிவந்து கோடிக்கணக்கில் வசூல் பண்ணும், அது மட்டும் இல்லாமல் பெரிய பாராட்ட பெறும், பெரிய வரவேற்பு பெறும், வசூலில் பெரிய சாதனை புரியும் அப்படின்லாம் வாழ்த்தி பேசினாங்க. நாமும் அதே மாதிரி வாழ்த்துவோம், வாழ்த்தி இந்த படம் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெறட்டும். அல்லு அர்ஜுன் எதிர்பார்த்த அந்த மாபெரும் வெற்றி அவருக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கட்டும் என்று வாழ்த்தி விட்டு அடுத்த வாரம் வேறொரு படத்தோட நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.